பேரன்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். ஆண்டவன் அன்பர்களுக்கு அருள் புரிந்த திருவிளையாடல் என்ற பழம் தரும் இதிகாசத்திலிருந்து சில படலங்களையும் ஈசன் விளையாட்டெல்லாம் திருவிளையாட்டு என்ற கருத்திலே மற்றும் பல புராணங்களிலிருந்து சில விளையாட்டுகளையும் தொகுத்து திருவிளையாடல் என்ற தலைப்பிலே உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம்.
போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி.
உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, திருவருள் புரியுங்கள் சுவாமி. உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, தாய்க்குலத்தின் தலைமகளே, உலகத்தவர் போற்றும் வடிவாம்பிகையே, வருக தேவி, அமர்க. சக்தி, பூதகணங்களின் வாத்திய ஒலியும், சப்தரிஷிகளின் வேதமும், நந்தியின் மத்தளமும், நாரத கானமும், வாணியின் வீணையும், சத்தகன்னியரின் ஆட்டமும், எனது வழிபாடும் கண்டு அளவிலா மகிழ்ச்சி அடைந்தோ உள்ளம் குளிர்ந்திருக்கிறது. வேண்டுவன கேள்தேவி. எங்கும் நிறைகின்ற பரம்பொருளே என் நாயகா, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுவதைத் தவிர வேறென்ன கேட்கப் போகிறேன்? திருவருள் புரியுங்கள் சுவாமி. எங்கும் எதிலும் எப்போதும் வெற்றியே பெற்று எண்ணங்கள் யாவும் சித்தி பெற எனது இதயம் கனிந்த நல்லாசிகள் நலமடைவீர்களாக. சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி எண்ண வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள்? விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய், நடத்து. உறுதியாக கூறுகிறேன், வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல, நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? சரி, முன் சார்பாக நானே அதை துவக்குகிறேன். என்ன சுவாமி, பாசத்தோடு நாரதன் கன்னியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார், அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை, இது சான்றோர் வாக்கு, அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில், அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா, 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 பழம் எனக்கு. இல்லை அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை, பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆணுக்கு பந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது, முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா, உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கே, இது ஞானப்பழம், இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து, அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு. சரிதான், இந்த சோதிப்பது சோதனைக்குள்ளாக்குவது இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி, விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுத்தி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மை அப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தைகளை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம், உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வளவந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். என்ன இது, பழம் எனக்கே கிடைத்து விட்டது.
புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பணத்தை பெற்றுக்கொண்டான். பேஷ், நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நில். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்ல கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேணவா? நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சுவாமி, என்ன இது? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டி விட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? முருகா, தமிழ் வேளை, இது எமது விளையாட்டுகளில் ஒன்று. வினையாக கொள்ளாதே, நில். குமரா, நீ கோபப்படும் அளவுக்கு பெரும் தவறு ஒன்றும் நடந்து விடவில்லை. சிறத்தை விட்டு தனித்து செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேள். முருகா, தம்பி, இந்த பழத்தை வேண்டுமானாலும் நீயே வைத்துக்கொள். எங்களை விட்டு பிரிந்து செல்லாதே. முருகா, யார் அது? ஞானபண்டிதா. ஓ, அவ்வையா? தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். நீ திரும்பிச் செல். அவ்வையே, எவர் சொல்லுக்கும் நிற்காத நான் உன் குரல் கேட்டு நின்றதும் மீண்டும் திரும்பிச் செல்வேன் என்று முடிவு கட்டிவிட்டாய். அப்படி எண்ணாதே. அம்மையப்பனுக்கெல்லாம் கட்டுப்படாத நான் உன் தமிழ் புலமைக்காக சற்று நின்றேன். உன் பாட்டுக்கு நன்றி. வருகிறேன். முருகா, வடிவேலவா, வானவர் தலை வண்ணமயில் வாகனா? அவ்வையே, வருகிறேன்.
பாவாதா பேனடு தத்து மயிலேறிடு சண்முகம் சக்தி வடிவேல் வடிவேல் வே இடமும்
கூறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே இன்முகம் காட்டவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி என்னுடன் ஓடிவானி ஆயிரம் முறை நீ ஆறுதல் கூறினாலும் அவைகளை கேட்க நான் தயாராக இல்லை. முருகா, நீ இங்கிருந்து ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன், அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை மறுமுறை சந்தித்தால் அம்மை அப்பனுடன் தான் சந்திப்பேன். இது உறுதி. நான் வருகிறேன். குமரா, முருகா, என்ன சொல்ல சொல்ல கேட்காமல் பிள்ளை விளையாட்டு. பார்ப்பவர்கள் எண்ணி நகையாடுவார்கள் உன் செய்கையை கண்டு. வேண்டாம், இந்த கோலத்தை விட்டு கோபத்தை விடு. உலகிற்கெல்லாம் படி அளக்கிறார் உன் தந்தை. அவருக்கு மகனாக பிறந்து இப்படி ஆதரவில்லாமல் தனிமலையில் நிற்கலாமா? அதை காண என் மனம் சகிக்குமா? அமைதி பெறு, என்னுடன் திரும்பு. முடியாது, உங்களுடன் வரமாட்டேன். வேண்டுமென்றால் தந்தையை இங்கு வந்து பார்க்க சொல்லுங்கள். வேணவா, உன் தந்தைக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அவரின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. இந்த சாதாரண விஷயத்திற்கே நீ இப்படி ஆத்திரப்படுகிறாயே? சதா சர்வகாலமும் அவரையே பூஜிக்கும் பக்தர்களை ஒவ்வொரு சமயம் எப்படி சோதித்திருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? நான் எதையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை, என்னை விட்டு விடுங்கள். அப்படி வெறுத்து பேசாதே. அவருடைய வினோத கூத்துகளை தெளிவாக சொல்கிறேன். விவரத்தை கேட்ட பிறகு நீயே வேகம் தணிந்து சாந்தமடைந்து விடுவாய். என்ன சொல்ல போகிறீர்கள்? உன் அப்பாவை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம், அதற்கு எல்லையே இல்லை. இருப்பினும் நீ அமைதி பெற அவருடைய திருவிளையாடலில் சிலவற்றை சொல்கிறேன் கேள். பாண்டிய மன்னர்களின் தலைநகரான மதுரையும் பதியிலே
களிர் மணி பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் ஆடை பூட்டி வைத்த மேனிலும் சவழ்ந்திடும் தென்றல் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் கன்னியர்கள் மேனியிலே கலந்து வரும் வேளையிலும் கன்னியர்கள் மேனியிலே கலந்து வரும் வேளையிலும் தன்னுடலை காட்டாத தந்திரத்தென்றல் மலை உச்சியிலே புறப்படும் பெண்கள் ஆடை போட்டு வைத்த மேனியும் தவழ்ந்திடும் பெண்கள் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் பெண்கள் பூங்குழலி பூரிக்கிறது என் உள்ளம் காரணம் இந்த பாண்டிய பேரரசுக்கு நீ அரசியாக இருப்பது குறித்து மன்னவா பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்பதை போல தங்களுக்கு மனையாளாக வாய்த்ததால் தானே இந்த நற்பெயர் பெற்றேன் நாடு வாழ நல்ல மன்னன் வேண்டும் அம்மன்னன் உயர நல்ல மனையாள் வேண்டும் அந்த மனையாள் மகிழ இல்லறம் செவ்வனையை திறக்க வேண்டும் கணவனும் ஒரு கணம் பிரியாதிருக்க வேண்டும் அல்லவா சிறப்பை அடைய தாய்மையின் கடன் இன்று ஒரு நல்ல மகவை புறந்தறுதல் தாய்மையின் கடன் பிறகு சாந்தோனாக்குதல் தந்தையின் கடன் இது யார் பாடிய பாட்டு உன்னை போல் ஒரு பெண் புலமை கற்று பெருமை பெற்று பாடிய பாட்டு அடே அப்பா புலமை விளையாட்டில் இறங்கிவிட்டால் மனைவி ஒருத்திருக்கிறாள் என்பதை கூட மறந்து விடுவீர்களே என்ன செய்வது உன்னை மணக்கு முன்பே அவளை மறந்து விட்டேனே யாரே கன்னி தமிழென்ற காரிகை பொல்லாதவர் நீங்கள் புலவர்கள் பேச்சிலே செவிகளை காய்த்து விட்டார் பகலா இரவா பூமியா வானமா ஒன்றும் தெரியாது பெண்மையின் தனிமையை பற்றி புலவர்கள் பாடியதை கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் சொல்லட்டுமா கீழோர் மறப்பர் மேலோர் நினைப்பர் இதற்கு பொருள் சொல் பார்க்கலாம் கீழோர் மறப்பர் என்றால் கீழ்த்தரமான குணம் படைத்தவர்கள் நன்றியை மறப்பார்கள் என்றும் மேலோர் நினைப்பர் என்றால் மேன்மையான குணம் படைத்தவர்கள் எதையும் நினைத்து பார்ப்பார்கள் என்றும் பொருள் சரிதான் எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஆனால் அங்கே புலமை விளையாடுவதை கவனி வியாபார நிமித்தம் மனைவியை பிரிந்து கணவன் வெளியூர் செல்லுகின்றானாம் அவன் வாசற்படியை தாண்டும் போது கால்கள் நேராக போய்கொண்டே இருக்கின்றனமா ஆனால் கண்கள் மட்டும் திரும்பி திரும்பி மனைவியை பார்க்கின்றனமா அப்போது மனைவி சொன்னாளாம் இந்த கணவனின் கால்களை வருடாத நாட்களே இல்லை ஆனால் அவைகள் நன்றி மறந்து நேராக போய்கொண்டே இருக்கின்றன அவர் கண்களுக்கு நான் பணிவிடை செய்ததே இல்லை இருப்பினும் அவைகள் திரும்பி திரும்பி என்னை பார்க்கின்றன ஆகவே கால்களை காட்டி கீழோர் வரப்பர் கண்களை குறித்து மேலோர் நினைப்பர் என்று பாடினாளாம் எப்படி அடே அப்பா புலமையின் திறமைக்கு ஒரு முடிவே கிடையாது பூங்குழலி இன்று கூட புலவர்களின் சர்ச்சைக்கு ஒரு புது விஷயம் கிட்டியது என்ன இங்கு வந்த பிறகு ஒரு அதிசயம் கண்டேன் என்ன அதிசயம் இங்கு உள்ள மலர்களில் வீசும் மனத்தை விட உன் கூந்தலின் நறுமணம் வீச கண்டேன் இந்த மனம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே இருக்கிறதா அல்லது செயற்கையில் தானா என்ற ஒரு புது ஐயப்பாடு என் மனதில் தோன்றியுள்ளது கூந்தலுக்கு இயற்கையில் எப்படி மனம் இருக்க முடியும் வாசனை பொருள்களை பூசிக்கொள்வதனாலும் மலர்களை சூடிக் கொள்வதனாலும் தான் மனம் உண்டாகும் ஆனால் இப்போது நீ வாசனை பொருள்களை பூசிக் கொண்டிருக்கிறாயா இல்லையே மலர்களை சூடிக் கொண்டிருக்கிறாயா இல்லை பிறகு எப்படி உன் கூந்தலில் மனம் உண்டாகிறது
இது சர்ச்சைக்குரிய விஷயம்தான். இதற்கு பதில் கூறும் சக்தி எனக்கில்லை. எனக்கும் இதன் உண்மை விளங்கவில்லை. அதனால்தான் இதற்கு முடிவு கூறும் பொறுப்பை புலவர்களிடமே விட்டுவிடலாம் என்றிருக்கிறேன். எப்படி? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனமா அல்லது செயற்கையில் மனமா என்ற எனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று நாளையே பறைசாற்ற சொல்லிவிடுகிறேன். நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. நத்தமை புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. 1000 பொற்காசுகள். ஐயோ 1000 பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அரசனுடைய சந்தேகம் என்ன? அதை என்னால தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு அதனாச்சும் விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அடைந்து விடுவேனே. சிரிப்பு. 1000 பொற்காசு கட்டா சும்மா விட்டுருவீங்களா? அதானே, அது தெரிஞ்சா நீயா இவ்வளவு உயரத்துல தண்டோரா போட்டுட்டு இருக்க? பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யார கேப்பேன்? சொக்கா. நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏ, நீர் என்ன? உட்டானே அனல் மூச்சு. அதுல இருந்தே தெரியலையா என் நிலமை? வேகதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல, ஆண்டவன் கிட்டதான் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரதா, ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓஹோ, சரி சரி. நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க, நான் பாத்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட, என்னங்க ரொம்ப கடவுள் மாதிரி பேசுறீங்க? அதுவும் உண்மை. நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போச்சனா நான் தாண்டா கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போட்டிருக்க? அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா, சரதா, நேரத்துக்கு சாப்பிடுறவங்க போல் இருக்கு. நின்னு நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இனிமேதான் ஏற்பாட வரேன். நெல் வாய். பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது. அடுத்த கணம் என் கையில 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்ட நீங்க தர்றீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கவா? ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபினான்னு பேசுறாங்க.
கொஞ்சம் வசன நடையா எழுதுறேன், இருந்தாலும் போலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலாம்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை, திருடலாங்கிறியா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? ரொம்ப பேர் பணம் வேணாம் சொல்றவங்க நான் பாத்துருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லையப்பா. பத்தலாம தானே உடம்புல இத்தனை நடக்குது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா அப்பா? முடியுமா? சரி, என்னது என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, நீ வாங்கிக் கொள்ள என்று. இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகுறேன், அதை நேரம் எடுத்துட்டு போனா எப்படி உதப்பானுகளோ என்ன பண்ணுவானோ பயந்து என்ன சொல்றேன். என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையை சிறந்தது இலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, ஆனா தெரிஞ்சு அவனுதான் அப்பா. பாத்தீங்களா என்ன அது புல் அரைக்குது? ஐயா, நீர் புறவர். நீர் இல்லை, இல்லை நான் புறவன் இல்லை. நீர் அந்த பாட்டை கொடுங்கள், அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி சரி, பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன், வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடவா நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா? தெய்வீக சிரிப்பையா உங்களது? நான் மறுபடியும் உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெரு தெருவா சுத்தரவர் போல் இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடு? அது எந்த வீடு? இதே வீடு. இங்கே இருப்பவர் போல் இருக்கிறது. பாட்டை தயாராக இருக்கிறது போல் இருக்கிறது. ஐயா, பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. போய் வா. வேண்டாம் வச்சுக்கோ. ஏன் இல்லை? வேண்டாம். ஏன் இல்லை? எனக்கு அடிவைத்தை காக்குறது. எடுத்துச் செல். சொன்னால் கேளு. வேண்டாம். பரவாயில்லை, எடுத்துச் செல். கோழை கோழைதான் எனக்கு வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. பயமே ஜெயம். வெற்றி உனதே, பரிசு உனதே. போய் வா. கடவுள் மாதிரி உங்களை நம்பி போறேன் அப்பா. சொக்கா. என்னவன் எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தர்க்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன். பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா? இல்லை பிரபு. ஆயிரம் பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நற்கீரர், துணைக்கு கவிழர், பின்னும் வரணர், மற்றும் சான்றோர் பலரின் சபையின் கண் வீற்றிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்றப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா, அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள். சடலத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது? அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது. முத்தமிழ் சங்கத்தைச் சேர்ந்தது. அத்தனை பொறுப்பிருப்பதை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போது அரசனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டென்று பறையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடமும் விளக்கி இருக்கலாம் அல்லவா? நற்கீரரே,
எம்மை வென்று விட்டேன். வென்றேன். உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகள் என்றும் உம்மையே பற்றிக் கொண்டிருக்கிறாள். மன்னர் மன்னவா, தங்களின் மனச்சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தர்மி என்ற புலவர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நற்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தனின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும். வரச்சொல். அரச பெருமா, அவையை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னை கண்டறியாதவர் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் புலமையை இங்கே அடகு வைக்கிறார். எப்படியோ என்னுள் இருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா? நீங்க வேண்டும். அவை நீக்கவாவது ஒரு புலவன் வர வேண்டும். ஊக்கத்திற்காகவாவது உங்களது பரிசை அவன் பெற வேண்டும். அண்ணா, அரசே, வேந்தே, மன்னா, அரசே, வேந்தே. ஐயா, அரச பெருமான் அங்கே. பார் வேந்தே, என்னை பார் வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தர்மி என் வணக்கம். வருக புலவரே, வருக. பரிசு நீ யாருக்கும் கொடுத்துள்ளியே? இல்லை. உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா? நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன். எங்கே? பாட்டை கூறு. படித்து விடுகிறேன் மன்னா. பொங்குதே வாழ்க்கை அன்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஓஹோ, கூட்டிங்களா? படியும். படிய விட்ட பயிலியத கெழிய நட்பின் மைதிக செறிய சரிவை கூந்தலின் அறியவும் முழவோ நீ அறியும் பூவே அவ்வளவுதான். ஆஹா, ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம். பரிசு வரும். அமைச்சரே, பொற்கிழியை எடுத்து வாரும். ஓடும் மன்னா. ஐயோ, ஆயிரம் பொண்ணு சொக்கா, நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயிரம் பொண்ணு. அப்பா, முதல்ல இந்த பால்காரன் கணக்க தீர்த்து போடுவேன். எங்கே எங்கே சென்ற அமைச்சரை இன்னும் காணவில்லை. அவர் வர்றதுக்கு முன்னால வேற புலவர்கள் யாராவது பாட்டோட வந்துட போறாங்க. வருகிறார், வருகிறார் அமைச்சர், வருகிறார், வருகிறார். வந்துட்டா, வந்துட்டா. தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தர்மியே, நீவர் வாழ். உமது புலமை வளரட்டும். இதோ ஆயிரம் பொற்காசுகள். போடும் மன்னா. சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கிக் கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? மன்னா போடு. அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா. வந்தேன். என்னையா பிரச்சனை? இப்பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மயிலியர் சரிய இதைவிட ஒரு புலவன் வேறு என்ன எழுத முடியும் ஐயா? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும். தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லும். இப்பாட்டு உம்முடையது தானே? பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? என்னுடையதான் ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே. ஓங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது. இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தாலும் என்ன, எதற்கு சொல்கிறேன், பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். தர்மியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான். ஓஹோ, இங்க எல்லாமே நீர்தானா? கொங்குதேர் வாழ்க்கை நல்ல பாட்டுங்க. வேடிக்கைக்கு இது இடமல்ல. சரிதான். விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம். பெரியவர நயா, விளக்கம் வழக்கணட்டு. விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன். சொல்றது புதுசா பாட்டு எழுதுற நம்பி ஒரு காரியத்தில் இறங்காதேன்னு உட்கார்ந்து அல்லாடுறேன். என்ன புலம்புகிறீர்? நான் என்ன புலம்புறேன்? வேகரையா? எதற்காக? என் சிறந்த குடும்பத்தை நினைத்து. ஓ, வருகிறேன். பரிசு வேண்டாமா? வேண்டாம். என்ன பெரிய பரிசு? என் நிலைமைக்கு ஆறு பாட்டு எழுதி கொண்டு வந்து இது மாதிரி இடைஞ்சல்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் அதுவும் பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று நிச்சயம் ஐயா. என்ன? பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள். இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். ஒன்று நிச்சயம் ஐயா, உம்ம மாதிரி ரெண்டு புலவர்கள் வேண்டாம். நீர் ஒருத்தரே போதும். இருந்தால் உலகம் உருப்படும். முடிந்தால் மன்னரிடத்தில் சொல்லுங்கள். எனக்கு பரிசு வேண்டாம் ஐயா. புலவரே, தர்மி ஆண்டவா,
அனுப்பியவர் யாரோ? நற்கிரவே, உமது வார்த்தைக்கு பொருள். எய்தவன் எங்கோ இருக்கிறான். பாவம், அம்பு வந்து இங்கே அழுது விட்டு போகிறது. அப்படியா அபிஷேகம்? நல்லவே, பிழையான பாட்டிற்கு பரிசளித்து மொழிக்கு பெரும் தவறிழைக்க இருந்தேன். தக்க சமயத்தில் தடுத்தனை காத்தீர். மிக்க நன்றி. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆசை ஆசை, நல்ல காரம் உதைக்க விட்டாருங்களே. தொடச்சி உதைக்கிற மாதிரியா இருக்குது. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏன்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா அப்படியெல்லாம் கேட்பானு. அவமானமா போச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏண்டா ஏண்டே, நீ பரம்பரை புறவன் தானே, புதுசா பாட்டு எழுதணும் நம்பலாமா? நம்பலாமா? ஏன் ஆயிரம் பொண்ணு? ஏன் என்ன? ஏண்டா ஏண்டா ஏண்டா, ஆயிரம் பொண்ணு வச்சு எழுத முடியுமே? எத்தனை நாளைக்கு தரும்? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி தனியா புலம்புற அளவுக்கு குடும்பம் விட்டானே. டே புலம்பா. அவன் இல்ல, வரமாட்டான். வர மனசுலயே வஞ்சம் வச்சு என்ன கழுத்தெடுத்து விட்டான். கழுத்தெடுத்து ஏன்பா ஏன்பா டே, நான் என்ன பண்ணுதே? ரெண்டு பாட்டு, ரெண்டே பாட்டு எழுதுனே, அது யாரும் ஒத்துக்கல. ஏன்பா ஏன் நான் பாட்டு எழுதுனாலும் உனக்கு என்ன வருமானம் குறைஞ்சு போச்சா? ஐயோயோ, தண்டோர பாட்டா கூட நம்ம காதை பத்திப்பேன். எனக்கு ஒரு சேதியும் காதல விட வேண்டாம். நான் தகவலுக்கு போகல. வேண்டாம் வேண்டாம், போ. தனியா பேசுறனே, தனியா பேசுறேடே. பட்டுடுத்த அவனை கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஏன் எது கூப்பிடணும்? அவனை நம்பி புலம போச்சு, கத்தி கத்தி கொல்லும் போயிட போகுது. அவன் இல்லை, வரமாட்டான், நம்பாதே. ஏப்பா என்னப்பா, பாட்டு எழுதல? நான் பாட்டு எழுதல, நான் புலவன் இல்லை, நான் பாட்டு எழுதல, எனக்கு வராது. போடா போடா. ஐயா திமிர் தானே? பரிசு கிடைச்சதா? எல்லாம் கிடைச்சது, உத ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் போயிருந்தா அதையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? ஆற பாட்டு உளறுங்கிற? ஐயா பாட்டு எழுத தெரியாம இந்த ஏட்டுல கண்ணா பின்னா நீ உளறி இருக்கிறத அங்க இருக்கவெல்லாம் சொல்றாங்க. என்ன பாட்ட உளறுங்கிற? என்ன சொல்லுகிறாய் அப்பா? ஐயா நான் உங்ககிட்ட பாட்டு கேட்கணும் கேட்கல? அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சுட்டே அப்படி வந்துட்டீட்ட? புலவனே நடந்ததை கூறு. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. பேசும்போது நல்லா இறக்கணமா பேசு, பாட்டு எழுதும் போது நல்லா ஒண்ணும் கவனிக்காத கோட்டை விட்டுரு. யோ உடம்பெல்லாம் வேகதி, அவனை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? உங்க பாட்ட அங்க ஒருத்தர் இருக்கிறான், குற்றம்னு அவன் தான் சொன்னான். காட்டவரை புறப்படுகின்றோடு. மறுபடியுமா? எனக்கு பரிசு வேணா ஒண்ணு வேணா, போய தருவி. சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம். இது அரச சபை என்று, தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே தவறுகின்றீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவர்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர். சீரனா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்திலேதான் பாட்டிலே குறைகின்றீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை ஏற்றியது யார்? யாம் ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அவைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எவக்கு தெரியும்? எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி யான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் எம் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும், கூறி பாரும். புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான்.
ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பார் நக்கீரரே. எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டி சொச்சு வயலா அல்லது பொருட்சு வயலா? சொல்லி குத்ததில்லை. இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதையர் வாக்கு அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய சரியை தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ? நீ அறியும் பூவே, இதுதான் எமது செய்யுள். உமது செய்யுளின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலின் மைமறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செய்யுளின் உட்கருத்து? மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க. இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு? புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக் கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக் கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாதோ? கற்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு? 7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். வாக்களை இயக்கும் வாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைவகள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உனது தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலவன் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி, பங்கம் படவரண்டு கால் பரப்பி, சங்கதன கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்ப ரெங்க குலம் சங்கரனார்க்கேது குலம், தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதையின் முதல்வரே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். ஐயரே, கண்பக பாண்டியனே, சுக்கராதா, சோமசுந்தர கடவுளே, செம்பெருமாறு அறியாமல் எதிராதம் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, சினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சினமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாழாது பொத்தாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, மொழியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதமும் நீயே, மூவரும் நீயே, முன்னேறி நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே. முக்கண் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, அமிழ்து நிமினிய தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படல் ஆகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இச்சிறியனை மன்னியுங்கள், தவறு இருந்தால். நக்கீரனே, நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறையன்றறிந்தும் நெற்றிக் கண்ணை சிறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து. வாழ்க நின் தமிழ் தொண்டு. ஆண்டவா, பரம்பொருளே, மன்னவா, தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி
ஆயிரம் பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தருமிக்கு பொற்கிழியை கொடுக்க எப்படி நாடகம் ஆடினார் பார்த்தாயா? அத்துடன் விட்டாரா? இடையில் நற்கீரனிடத்தில் புலமையில் விளையாட்டு வேறு. அம்மம்மா, அப்படியெல்லாம் உன் வகையில் நடந்திருந்தா? இப்படி கடுமையான சோதனைக்கு ஆளாக்குவதில் அவருக்கு என்ன பலன்? பலனை பிறருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் பலத்தை பரீட்சை செய்து பார்ப்பது பரமனுக்கு வழக்கம். அப்பாவின் சோதனைகளை எல்லாம் பக்தர்களோடு நிறுத்திக் கொள்ள கூடாதா? என்னிடமும் காட்ட வேண்டுமா? சரிதா, சமயத்தில் உன் தந்தை என்னையே படாத பாடு படுத்திருக்கிறார். அது என்ன? ஒரு சமயம் தட்சனுக்கு நான் மகளாக பிறந்து வளர்ந்து வரும் வேளையில் உன் தந்தை எவருக்கும் தெரியாமல் என்னை சிறையெடுத்து சென்று திருமணம் செய்து கொண்டார். அன்றைய தினத்திலிருந்து உன் தந்தையும் தட்சனும் விரோதியாக விட்டார்கள். அதன் பிறகு தட்சன் ஒரு யாகத்தை தொடங்கினான். அந்த சமயம் சுவாமி, அடியாள் வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் சினத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். தாட்சாயிணி, அனைத்து உணர்ந்தவள் நீ. ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். விஷயத்தை சொல். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி விட்டாலும் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே? ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவன். பெண்ணாக பிறந்து விட்டால்? பருவம் அடைந்த பிறகு மற்றொருவனுக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவள். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதானா? சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? தாட்சாயிணி, என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கியிருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவர் பாகத்தையும் தர மறுக்கிறான். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாய் இருப்பதால் அவன் சதரை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? வெட்கம். சுவாமி, அவர் அழைக்க மறுத்ததையும் அபிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றம் என்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தையும் முடியுங்கள் என்று அறிவுரை கூறத்தான் போகிறேன். அறிவு தட்சனுக்கு ஏராளம், அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகட்டத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அந்த விதியை என் மதியால் வெல்லுகிறேன். வேதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி அல்ல என்ற அளவிற்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். ஒரு பெண்ணிற்கு பிறந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு போ. பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை. ஆனால் நீ கணவன் சொல்ல மீறி தந்தையை காண செல்கிறாய். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது, வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது. போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாசம் என்னையும் மீறும் அளவுக்கு வந்துவிட்டது. தவறுதான், என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறது. சரி, சுவாமி, போய் வா என்று சொல்லுங்களே. கடைசி குடிமகனிலிருந்து உலகை காக்கும் ஈசன் குடும்பம் வரை பெண்ணாக பிறப்பது பெரும் தவறு என்று நன்றாக புரிந்துவிட்டது. வருகிறேன். தலைமகனே, நீயே தவறு செய்து விட்டாய் என்று தாய்க்குலமே வருந்து வளவுக்கு ஒரு கேட்டை விளைவிக்க போகிறாய். ஓ மாபெரும் யாகத்தை துவக்கி இருக்கும் நீங்கள் மகத்தான புகழை அடையத்தான் போகிறீர்கள். இருப்பினும் குறைவின்றி அது நிறைவு பெற வேண்டும் என்பது என் ஆவல். அமைச்சரே, இந்த தட்சன் நடத்தும் யாகத்தில் எவருக்கும் எக்குறையும் இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தாலும் அதை என்னால் மன்னிக்கவும் முடியாது. அப்படியானால் தங்கள் மகளையும் ஈஸ்வரனையும் அழைக்காமல் இந்த யாகத்தை துவக்குவது?
சிரத்தை உண்டாக்குகிறீர் எனக்கு. எவரை அழைத்தாலும் அந்த கீதனை மட்டும் அழைப்பதாக இல்லை. எனக்கு தெரியாமல் அவனை மணந்த தாட்டாயிரியை என் மகளாக கருதப் போவதும் இல்லை. மருகன் என்ற முறையில் அழைக்காவிட்டாலும் மகேஸ்வரன் என்ற வகையில் அவருக்கு அளிக்க வேண்டிய அபிர்வாகத்தையாவது கொடுத்து விட்டு துவைக்கினால்தானே யாகத்திற்கு பூரண பலன் கிடைக்கும். இலனை பலனை பற்றிய கவலை எனக்கு இல்லை. பலனை அழைக்காமல் இந்த தச்சன் ஒருவன் தான் யாகத்தை நடத்தினான் என்று பலர் சொல்லி கேட்க வேண்டும். அத்துடன் பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். எப்படி என்னை ஒதுக்கிவிட்டு என் மகளை திருமணம் செய்து கொண்டானோ அதே போல் அவனை ஒதுக்கிவிட்டு நான் யாகத்தை முடிப்பதுதான் அவனுக்கு அளிக்கும் தக்க தண்டனை. நிறுத்துங்கள் யாகத்தை, நிறுத்துங்கள் யாகத்தை. அப்பா, இது என்ன அக்கிரமம்? அனைத்தும் உணர்ந்த தாங்களே அழைக்க வேண்டியவர்களை அழைக்காமல் யாகத்தை துவக்குவதா? என்னை மதிப்பவர்களை நான் அழைத்து விட்டேன். பழிக்க தவறியவர்களை எதிர்க்கவும் துணிந்து விட்டேன். வேண்டாம் அப்பா, இந்த விபரீத எண்ணம். ஈசனை எதிர்க்கிறேன் என்று பேசுவதே தவறு. அதில் என்னை வைத்துக் கொண்டு பேசுவது மாபெரும் தவறு. தவறோ சரியோ முறையோ, ஈசனை அழைக்க மாட்டேன். இந்த உறுதியில் இருந்து எவர் தருத்தாலும் கேட்க மாட்டேன். அப்பா, ஆத்திரத்தில் அறிவிழக்காதீர்கள். மாமன் வீட்டில் மாபெரும் விழா நடக்கும் சமயம் மருமகன் இல்லாமல் இருப்பது தவறென்று உங்களுக்கு படவில்லை. திரும்பி செல்லத்தான் வந்தேனே தவிர உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வரவில்லை. அத்துடன் தகாத முறையில் சென்று அழிவுக்கு வழி தேடிக்கொண்டான் தட்சன் என்ற தவறான பெயரை எடுத்து விட வேண்டாம் என்று தடுத்து சொல்லவே நான் வந்தேன். நீ யார் என்னை தடுக்க? உம்மையும் இந்த உலகையும் கட்டி காக்கும் ஈசனின் மனைவி. ஈசன் இறந்தவர்களின் சடலத்தை எரித்த சாம்பலை உடலெங்கும் பூசிக்கொள்ளும் பித்தன், பேய்கள் நடமாடும் சுடுகாட்டை கட்டி காக்கும் சடயம், அந்த இடுகாட்டு தலைவனின் மனைவியை எதிர்கொண்டு அழைக்க இங்கு யாரும் விரும்பவில்லை. போய்விடு. போக மாட்டேன். தட்சனே, உன் மகள் செத்து விட்டாள். பரமன் மனைவி என்ற முறையில் உரிமையோடு கேட்கிறேன். அவருக்கு சேர வேண்டிய அபிர்வாகத்தை கொடுத்து விட்டு பின் யாகத்தை துவக்கு. அபிர்வாகமா? இந்த தட்டன் உலகத்தின் வாழ்முறை பரவனுக்கு எப்பாகத்திலும் பங்கில்லை. அபிர்வாகத்தை தர மறுத்தால் உன் யாகமும் நடக்கப் போவதில்லை. மதிகட்டவனே, என் பெயர் சொல்லி அழைக்கவனுக்கு உரிமை இல்லை. நான் உனக்கு மகளும் அல்ல, நீ எனக்கு தந்தையும் அல்ல. உன் யாகம் அழியட்டும், உனது ஆணவம் ஒழியட்டும். ஆண்டவனை மதிக்க தவறியவர்க்கெல்லாம் உனது சரித்திரம் ஒரு பாடமாக அமையட்டும். உனது அறிவு நீ பெற்ற வரங்கள் அனைத்தும் தொலைந்து போகட்டும். உன் நகந்தைக்கு தக்க தண்டனை கிடைக்கட்டும், தக்க தண்டனை கிடைக்கட்டும், தக்க தண்டனை கிடைக்கட்டும். சுவாமி, இறைவா, பிரபு, பரம்பொருளே. நில், எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள். பெண் புத்தி பின் புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும் நான் பட்டது. அனைத்தும் மறந்து அடியாரை ஏற்றுக் கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக் கொள்வதா? யார் நீ? நான் யார் என்பதை கூடவா மறந்து விட்டீர்கள்? ஆம், நினைத்தாலும் நினைவிற்கு வரவில்லை. உங்களையே சதம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்லை மீறி என் வாயிற்படியை கடந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள். என் பரம எதிரி தட்சனின் மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கிறார். இல்லை இல்லை, இனி ஒரு முறை என்னை தட்சன் மகள் என்று சொல்லாதீர்கள். அவர் எனக்கு தந்தையும் அல்ல, நான் அவருக்கு மகளும் அல்ல என்று ஊரடியே சொல்லிவிட்டு அவர் யாகமும் முடியாமல் போகட்டும் என்று சபித்து விட்டு வந்தேன். உன் சாபமானது ஒன்று செய்யாது. என்னால் ஏவப்பட்டிருக்கும் வீரபத்ரன் இந்நேரம் தட்சனை பழிவாங்கி யாகத்தையும் அழித்திருப்பான். எப்படியோ தொலையட்டும். என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால், வாக்கால், காயத்தால், முக்காலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. போக மாட்டேன். உயிரை விட்டாலும் உங்கள் திருவடிகளில் விடுவேறே தவிர இந்த இடத்தை விட்டு ஒரு கணமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சுவாமி, சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். சக்தி, உன் நிலைமை மறந்து தட்சன் மகள் என்ற பாசத்தால் தவறு செய்து விட்டாய். இதற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. தவறு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உலகிற்கே உபதேசம் செய்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? உன் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. போ. அப்படி முடிவு கட்டி விடாதீர்கள். என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். உன் துணை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். எங்கே? என்னை பார்த்து இனி ஒரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராயில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி, ஆணவத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்த ரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி
சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. ஆணுக்கு பெண் அடிமை, அந்த ஆணையும் பெற்று தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு, நான் இன்றி நீர் இல்லை. மாயா சர்வலோகம் இருள் சூழ்ந்துவிடும். இது தாங்கள் அறியாததா? அமைதி பெறுங்கள் பரமனே. அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகம் ஆடுகிறேன்? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. இருவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். இனம் தணிந்து உமையவளை உயிர் வரச் செய்து சிவசக்தி சமேதராய் காட்சியல்.
பிரியக்கூடாது என்ற மனவேகத்தில் தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னியுங்கள். சக்தி, கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவள் என்பதை எடுத்துக்காட்ட இந்த சம்பவம் பெண்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம் என்பதை எல்லோரும் அறிய என் உடலில் சரிபாதியை உனக்கு தருகிறேன். இனி நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை. கேட்டாயா? தட்சனின் யாகத்தை அழித்ததோடு அல்லாமல் என்னையும் படாத பாடுபடுத்தி விட்டார். பிறகு எல்லோரும் வந்து சொல்ல சாந்தமடைந்து விட்டார். முடிவில் இதுவும் எனது நாடகத்தில் ஒன்று என வேடிக்கையாக சொல்லிவிட்டார். நல்ல நாடகம் இது. இன்னும் அவர் விளையாட்டை கேள். நீ குழந்தையா இருக்கும் போது ஒருமுறை உன் தந்தையிடம் வேதத்திற்கு விளக்கம் கேட்டேன். ஒப்புக்கொண்டு உபதேசிக்க தொடங்கினார். அந்த சமயம் நீ வந்தாய். பிரணவத்துக்கு பொருள் கேட்பதை விட்டு பிள்ளை பாசத்தில் உன்னிடம் சற்று விளையாடினேன். அதை கண்டு ஆத்திரமடைந்தார் உன் தந்தை. அதன் காரணமாக ஈசனின் மனைவி என்ற நினைவையே இழந்து மீனவ பெண்ணாக பிறந்தேன். Thank you.
கயற்கண்ணியம்மா, கயற்கண்ணியம்மா, நீலத் திரைகடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி பெண்ணே, யாரை நினைத்து நீ ஏங்குறியோ அந்த மர்மத்தை என்னிடம் சொல்லிடம்மா. கொடுந்தமிழ் புலவரே, கடுந்தமிழ் கவிஞரே, சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே, அதை கொல்லுதல் முறையல்ல, விட்டுவிடும். சரி சரி விட்டுடுறேன், இனிமே வசன் நடையிலே பேசுறேன். ஆமா, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? பொன்னி, இன்று எனக்கு விளையாட்டில் மனம் செல்லவில்லை. ஏம்மா? உலகத்தில் உள்ளவர்கள் உயர்வதற்கு வழிவகுத்த இறைவன் நமது மீனவர்களை மட்டும் அன்றாடம் செத்து செத்து பிழைக்கும் நிலைமையில் படைத்திருப்பது எதனால்? இது ரொம்ப கஷ்டமான கேள்விம்மா. இதுக்கு நம்மளை படைச்ச ஆண்டவனே வந்துதான் பதில் சொல்லணும். அந்த ஆண்டவன் மட்டும் என் எதிரிலே வந்தால் படைப்பிலே இத்தனை ஓரவஞ்சரி ஆகாது என்று நன்றாக கேட்டு விடுவேன். நீங்க மட்டும் தான் கேப்பீங்களா? நான் கூட தான் கேப்பேன். ஆனா அவர் வரணுமே. ஏன் வரமாட்டார்? மனதை ஒருநிலைப்படுத்தி பக்தியோடு வழிபாடு செய்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஆண்டவன் மறுகுரல் கொடுக்காமலா போய்விடுவார்? வருவார், அழைத்து வாடி என்று தான் இருக்கும் இடத்திற்கு கடவுளை கூப்பிட்டவர்களும் இந்த வையகத்தில் உண்டு. பாவம், இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகிறது? அது சரி, நீங்க தலைவர் மக, நிறைய படிச்சிருக்கீங்க, எனக்கு எங்க இத பத்தி எல்லாம் தெரிய போகுது? ஏதாவது விளையாட்டு விளையாடுவேன். விளையாடுவோமா? சரி, உனக்காக வருகிறேன். என்ன விளையாடலாம்? அஞ்சு கல்லு வச்சு அம்மானை ஆடலாமா? அது அழுத்து போன ஆட்டம். வேண்டாம், மணல் வீடு கட்டி விளையாடுவோமா? பொன்னி, அந்த விளையாட்டு பெரிய இலக்கிய விளையாட்டு, அதற்கு அறிவு வேண்டும். அறிவா? அது வேண்டாப்பா. பூச்செண்டு கட்டி ஆடுவோமா? புளித்து போன ஆட்டம். விடுகதை? பழைய கதை. கண்ணாமூச்சி? என்ன மூச்சு? கண்ணை கட்டி விளையாடலாமாங்கறதே குழந்தை அவ்வளவு தெளிவா சொல்லுங்க. சரி, ஆடலாம். ஆடலாமா? யார் கண்ணை முதல்ல கட்டுறது? நானே கட்டி கொள்கிறேன். அப்பா அப்பா, தல 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 தல, கண்ண கட்டி இன்னைக்கு பாரு. கட்டி வித்தை! ஒரு பெண் பிள்ளை எதிரே வருவது உங்களுக்கு தெரியவில்லை? ஒரு ஆண் பிள்ளை முன்னே வருவது உனக்கு புரியவில்லை? நான் தான் கண்ணை கட்டி கொண்டிருந்தேனே. உன் கண்ணை திறந்து ஆட்கொள்ளவே நான் வந்திருக்கிறேன். யார் ஐயா நீங்க? நீ யார் பெண்ணே? இந்த பகுதியில் உள்ள மீனவர் தலைவரின் மகள். பெயர்? கயற்கண்ணி. கயற்கண்ணி? அங்கேற்கண்ணி மீனாட்சி போல் அருள் வடிவமாக காட்சி அளிக்கிறாயே தேவி. என்ன ஐயா இது? ஆண்டவனே மனித வடிவில் வந்து பேசுவது போல் பேசுகிறீர். உண்மைதான், அவன் பெயர்தான் எனக்கும் சொக்கன் என்பார்கள் என்னை. எங்கே போகிறாய்? விடுங்கள் கையை, கையை விடுங்கள். எனக்கும் வழக்கொண்டிருக்கிறது, அதை கீட்டு போகவே வந்திருக்கிறேன். என்ன வழக்கது? நீ என் அடிமை, நீ என் அடிமை. சரிதான், உமக்கு பித்து பிடித்து விட்டது. பித்துதான், உண்மையில் பித்து. அதனால்தான் பித்தா பிறை சூடி பெம்மானே அருளாளா என்று ஒரு நண்பன் என்னை பார்த்து பாடியிருக்கிறான். சரி சரி, முத்தியே விட்டது. பொன்னியின் வைகையும் காவிரியும் கங்கையும் என்னுள் அடக்கம், நீ அழைத்தால் வரமாட்டார்கள். என்ன இது, நாடகம் ஆடுகிறே? போட்டை வேடத்துக்கு தக்கபடி நான் நடிக்கிறேன். புதுமையான பாத்திரத்தை நீ அணிந்திருப்பதால் நம் உறவு தெரியாமல் உணர்கிறார். உறவு உறவு என்கிறீரே, என்ன உறவு? உன்னை கட்டும் முறை மாமன். யார்? என்னை மணக்கும் முறைப்பெண்ணி. என்ன? உனக்கும் ஊருக்கும் இது தெரியாது, என் ஒருவனுக்கே தெரியும். அப்படியே சொந்த பந்தம் இருந்தாலே
தன்னம் தனியாக வந்து வம்புக்கு இழுப்பதா? வம்புக்கு இழுக்கவில்லை, உன் சம்மதத்தை தான் கேட்டேன். என் சம்மதமா? ஆம், பெண்ணுக்கு சரிபாதி உரிமை கொடுத்த முதல் மனிதன் நான் தான். ஆகையால் இதிலும் உன் சம்மதத்தை முதலில் கேட்டேன். எதற்காக என் சம்மதம்? என்னை மணக்க. கண்ணால் பேசி பலனில்லை, சொல்லால் உறுதி கூற வேண்டும். ஆண்டவன் கட்டளை அதுவானால் என்னால் அதை மாற்ற முடியுமா? பொன்னி என்னை பிடித்துக் கொண்டு விடமாட்டேன் என்கிறாள். இது என்னது? என்ன விவரம்? சாதாரண மனிதர் இல்லை என்பது நானும் இப்போதுதான் புரிந்து கொண்டேன். என் முதுகை பார். எங்கே? என்ன அதிசயம் அடி இது? அம்மா, இதை உடனே அப்பா கிட்ட சொல்லணும். வாங்கம்மா. வேண்டாம் பொன்னி, இங்கு நடந்தது எதுவுமே அப்பாவிடம் சொல்ல வேண்டாம். ஐயோ, இது தெரிஞ்சதுன்னா எங்களை கொண்டே போடுவாரு. வாங்க, நீங்க வாங்கம்மா. என்ன சமாச்சாரம்? என்ன நடந்தது? நாங்க என்ன தம்மா சொல்றது? விஷயம் என்ன? விளக்கமாக சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில கட்டுமரம் கட்டிக்கிட்டு போன மீனவர்கள்ல நாங்க தாமா மிச்சம். பாக்கி அத்தனை பேரும் கரையோரமா ஒதுங்கி இருக்கிற சுறா மீனுக்கு ரே ஆயிட்டாங்கம்மா. இப்படி நாளுக்கு நாள் ஆளுக்கு ஒருவர் பலியாகி கொண்டே போனா இதற்கு முடிவுதான் என்ன? ஒவ்வொரு முறையும் உங்க அப்பா கிட்ட நாங்க சொல்லிக்கிட்டு தான் வர்றோம். அவர் இறந்தவங்களுக்காக அனுதாபப்படுறாரு, அழுகிறாரே தவிர சுறா மீனுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறார் தாய். அப்பா, இது என்ன அக்கிரமம்? மீனவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்வழி வகுக்க மாட்டீர்களா? இந்த அநியாயத்திற்கு முடிவே கிடையாதா? செல்லும் மீனவர்கள் ஒருவர் கூட திரும்பி வராமல் அனைவரும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தி உங்கள் செவிக்கு இன்பமாக இருக்கிறதா? கயற்கண்ணி, நானும் அதை பற்றித்தான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் நீண்ட சிந்தனை முடிவதற்குள் இங்குள்ள அனைவருமே மாண்டு விடுவார்கள் போல் இருக்கிறதே. இளமை துடிப்பு, நீ ஆச்சரியப்படுகிறாய். சரி, வயதாகி அனுபவம் நிறைந்த நீங்களாவது சென்று வலை வீசி பிடிப்பதுதானே? வலையை வீசினால்தான் அந்த சுறாமீன் கடித்து சுக்குநூறாக்கி விடுகிறதாமே. என்னப்பா இது? தனி மனிதனாக செல்ல வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள். பல பேர் சேர்ந்து முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லவா? பாலை சுழற்றி அடித்து படகோடு கவிழ்த்து அத்தனை பேரையும் பலிவாகி கொடுக்கிறதம்மா. அப்பா, இப்படி கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டே போனால் இங்குள்ள பெண்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகவே போய்விடும். கயற்கண்டி, நம்மை சேர்ந்த பெண்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை கூட தியாகம் செய்ய தயாராகிவிட்டேன். என்ன தியாகம் அது? அழகு உள்ளவனோ அழகில்லாதவனோ, அறிவுள்ளவனோ அறிவற்றவனோ, எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி,
இந்த சுறாமீனை பிடிப்பவனுக்கே உன்னை மனம் செய்து கொடுப்பதாக ஏற்கனவே அறிவித்து விட்டேன். இது ஒரு அர்த்தமற்ற அறிவிப்பு. என்னை மனம் கொடுத்து கொடுக்கிறேன் என்றால் சுறாமீனை பிடிப்பதற்கு எந்த மனிதனும் வந்து விடுவானா? ஏ வரமாட்டான். உங்களை கட்டிக்கத்தான் நான் மீனு போட்டி போட்டுக்கிட்டு வர்றானே. கயற்கண்ணி, இறுதியாக உன் முடிவுதான் என்னம்மா? செய் அல்லது செத்து மடி என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு எல்லோரும் செயலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறேன். சரி, அப்படியே செய்வோம். வெற்றி திருமகளை பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். இங்கு கூடியுள்ள மீனவர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிர் மேல் ஆசையுள்ளவர்கள், சுறாமீனை கண்டு அஞ்சுபவர்கள் யாரும் எங்களுடன் வர வேண்டாம். நெஞ்சிலே உரமுள்ளவர்கள், எடுத்த காரியத்தை முடிப்போம் என்ற நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டும் எங்களுடன் புறப்படுங்கள். கோழைகளாக பல பேர் செல்வதை விட வீரர்களாக சில பேர் வந்தால் போதும், வெற்றி அடைந்து விடலாம். அம்மா கயற்கண்ணி, காற்று பரமாக விசிறும், சற்று பொறுத்து போகலாமே. அப்பா, வெற்றி அல்லது வீர மரணம் இரண்டில் ஒன்றை நாடுவோம். எல்லோரும் தயாராகுங்கள். ஆண் பெண் அனைவருமாக சேர்ந்து எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? போதே எங்க போறேன்னு கேட்டுப்பட்டீல்ல, போராட உருப்பிட்டாப்லதான் போயா? சாவே, வந்தாலும் யாரும் தெரியுதா? முதுகு தடைப்பாரு. நீங்களா? ஐயா, யார் நீங்கள்? நான் உங்கள் இனத்தை சேர்ந்தவன் தான். பல ஊர் சுற்றி வருகிறேன். இங்கு கூட்டமாக இருப்பதைக் கண்டு விவரம் அறிய வந்தேன். இங்கு கரையோரத்தில் பெரிய சுறாமீன் இருந்து கொண்டு பல உயிர்களை பறி வாங்கி விட்டது. அதை பிடிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் இன்று புறப்பட்டு போகிறோம். ஒரு மீனை பிடிக்க இத்தனை பேரா? அதுவும் ஆண்களால் முடியாமல் பெண்கள் வேறு புறப்பட்டு விட்டார்களா? அது சாதாரண மீன் அல்லையா, பல உயிர்களை பலியே வாங்கி விட்டது. அப்படியும் ஒரு மீனா? போய் பார்த்தாலையா தெரியும். சோவே சோவே சும்மாறு சோவே. இதுவரை யாரும் தனித்து போகவில்லையா? போனதுமில்லை, போனால் திரும்ப போறதுமில்லை. நான் போய் பார்க்கட்டுமா? உன்னால் அந்த மீனை பிடிக்க முடியுமா? மண்மீனை மட்டுமல்ல, விண்மீனை கூட வலை வீசி அம்மால் பிடிக்க முடியும். இதை விட பேச என்னாலையும் முடியும். பொன்னா, பேசாமல் இரு. யார் இந்த பெண்? என் மகள். பெற்ற மகளா? வளர்த்த மகள். வலை வீசி மீனை நான் பிடித்து வந்தால் தாங்க எனக்கு தரும் பரிசு? இறைமதிப்பில்லாத என் மகளையே உமக்கு தருகிறேன். நல்ல பரிசு. உண்மையாக சொல்லுங்கள், சுறாமீனை உங்களால் பிடித்து வர முடியுமா? காத்திலேறியே விண்ணையும் சாடுவோம் காதற் பெண்கள் கடைக்கண் பணியிலே. எப்படி? பெண் பார்த்து, அதுவும் அவள் கண் பார்த்து பேசிவிட்டால் விண்ணையும் மண்ணையும் அளக்கும் சக்தி மனிதனுக்கு வந்துவிடும். தனியாக செல்ல முடியுமா? துணைக்கு ஆட்கள் தேவையில்லையா? நீ வருகிறாயா? தனியாகத்தான் செல்ல போகிறேன். ஈசனருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஈசனருள் எனக்கா? கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். ஐயா, புறப்பட தயாரா? ஜெயமுண்டு, பயமில்லை, வருகிறேன். மனிதர் நீங்கள், மீனவர்களை காப்பாற்ற தெய்வமே மனித உரியில் வந்ததாக கருதுகின்றோம். உங்கள் வல்லமையை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. இதோ நான் வளர்த்த செல்வத்தை தங்களிடம் ஒப்புவிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஐயரே,
அருள் புரியுகிற சுவாமி. மீனவர் தலைவனே, இதுவரை உமது மகளாக வளர்ந்தவள் எமது சக்தியே. முன்பொரு சமயம் சக்தி என் மனதை சிறிது சஞ்சலப்படுத்தியதால் என்னை பிரிந்து தன்னை மறக்கும் நிலை இவளுக்கு ஏற்பட்டது. தண்டனை காலம் முடியவே இவளை ஆட்கொள்ள நாமே இந்த நாடகம் ஆடினோம். இதுவும் எமது விளையாட்டுகளில் ஒன்று. ஐயனே, அறியாமல் பிழையேறும் செய்திருந்தால் அனைத்தும் மன்னித்து அருள் புரியுங்கள் தேவா. நலமடைவீர்களாக. நல்ல விளையாட்டு இது. அதை ஏன் கேட்கிறாய்? அவர் ஆடும் நாடகமே ஒரு அதிசயம்தான். ஒரு முறை இசையிலே வல்லவனான ஹேமநாதன் என்ற பாடகன் எல்லா நாடுகளிலும் பாடி தனக்கு நிகரில்லை என்ற பெயர் பெற்றுவிட்டு இறுதியாக மதுரையம்பதிக்கு விஜயம் செய்தான். ஹேமநாதரே வருக, இசை சக்கரவர்த்தியே வருக, தங்கள் வரவு நல்வர வாழ்க. தங்கள் வருகை கண்டு பாண்டிய நாட்டு மக்களே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அவர்கள் சார்பில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹேமநாதரே, இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுக்கும் சிறந்தது இந்த பாண்டிய நாடு என்று சான்றோர்கள் கூறுவார்கள். அப்படி இருந்தும் ஒரே ஒரு குறை, அது என்னவென்றால் உலக பிரசித்தி பெற்ற தாங்கள் என் சபையில் பாடாததுதான். அதுவும் இன்று நிறைவேறிவிட்டால் என் சபை பூரணத்துவம் அடைந்துவிடும். வரகுண பாண்டியனே, நீ வாழ்க. என் நல்லாசை உனக்கு உரித்தாகுக. வரவேற்பதிலும் உபசரிப்பதிலும் உனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை இன்றுதான் பார்த்தேன். எனினும் இம்மாதிரியான வரவேற்பை பார்ப்பது எனக்கு புதிதல்ல, சாதாரணம், சர்வசாதாரணம். உன்னை போன்ற மன்னர்கள் ஆடம்பரமாக வரவேற்பதை பார்த்து பார்த்து சலித்து விட்டது, சலித்து விட்டது. காரணம், அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்னிடம், மகத்துவம் இருக்கிறது. உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்டி வருபவன் நான் ஒருவன் தானே. அதனால் தானே நீ கீழே நின்று கொண்டு பேசுகிறாய், நான் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு பேசுகிறேன். ஐயா, பேரும் புகழும் நம்மால் கிடைக்கக்கூடியதல்ல, ஆண்டவனால் கிடைக்கக்கூடியது. அந்த ஆண்டவனே என் பாட்டுக்கு அடிமை, அடிமை. நல்லது, நல்லது. சபைக்கு செல்வோமா? செல்வோமா? இந்த பல்லக்கில் வந்திருக்காரே, அவர் எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி? அவர் நாட்டுக்கு சக்கரவர்த்தி இல்ல, பாட்டுக்கு சக்கரவர்த்தி. ஹேமநாத பாகவதரன்னு பேரு. பாட்டு பாடவருக்கு கூட இத்தனை பரிவாரம் வருது? அவர் சாதாரண பாடகர் இல்ல, இசையில பெரிய மேதைன்னு பேசிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, எல்லா நாட்டு மன்னர்கள் சபையிலையும் பாடி போட்டியில வெற்றி அடைஞ்சிருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம பாண்டியராஜா சபையில பாட போறாராம். தன்னவன் எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தர்க்கு வேந்தன், பண்பின் தலைமகன், வள்ளர்க்கு வள்ளல், வளங்கண்ட பெருமகன், வரகுண பாண்டியன். ஹேமநாதரே, உலகத்தவர் போற்றும் தங்கள் இசையை கேட்க நாங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah.
இன்றொரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, புது நாதமா சங்கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. என் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. மகரி ரிககரி சாரி சனி தப மக காழென்றும் பால் பமப ததப பமப ததப பமப ததப பமப ததப பமபத மப மதபத மப கமக பமப கமரிகரி மகமரிக சரி நிதா சரி நீதா குழல் என்றும் யாழென்றும் சிலர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னால் அவர் மாறுவார். குழல் என்றும் யாழென்றும் சிலர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னால் அவர் மாறுவார். அழியாத கலையோடு என்னை பாடுவார். என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார். இசை கேட்க எழுந்தோடி வருவார் என்றோ, எழுந்தோடி வருவார் என்றோ, எழுந்தோடி தோடி எனக்கிணையாக தர்பாரில் எவரும் உண்டோ, கலையாத மோகன சுவை நான் அன்றோ, மோகன சுவை நான் அன்றோ, மோகன அற்புதமான பாட்டு. ஆழ்ந்த கருத்துக்கள், அழகான குரல், அவையினரை மயங்க வைத்த இசை. என் ஆயுளில் இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை.
சக்கரவர்த்தியே, தங்கள் பாட்டிற்கு என் நாட்டையே பரிசாக கொடுக்கலாம். ஆனால் நாடு என்னுடையதல்ல, மக்களுடையது. நான் அவர்களின் பிரதிநிதி. ஆகவே என் அன்பு காணிக்கையாக இந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரகுணா, இந்த சாதாரணமான பரிசுக்காக நான் இங்கு பாட வரவில்லை. உன்னை போன்ற மன்னர்கள் எனக்கு கொடுத்த பரிசுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதில் பத்தில் ஒரு பங்கில்லை உன்னுடைய இந்த பாண்டிய நாடு. ஆனால் உனக்கு மகுடம் இருக்கிறது, எனக்கு அது இல்லை. அது ஒன்றுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். பிறகு நான் ஏன் பாடினேன் என்று கேட்கிறாயா? நீ கூறியது போல் முத்தமிழும் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் உன்னுடைய ஆஸ்தான வித்துவான் எவனேனும் இருந்தால் என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல். உன் பாடகன் ஜெயித்து நான் தோற்றுவிட்டால் இதுவரையில் நான் பெற்ற பரிசு என்னுடைய இசை முழுவதும் இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமை என்று நான் உனக்கு பட்டயம் எழுதி தருகிறேன். அதற்கு மாறாக உன் பாடகன் தோற்று நான் ஜெயித்து விட்டால் என்னுடைய பாட்டிற்கு இந்த பாண்டிய நாடே அடிமை என்று நீ எனக்கு எழுதி தர வேண்டும். அது மட்டுமல்ல, அதன் பிறகு இந்த நாட்டில் எவனும் பாயத்திருந்து பாடக்கூடாது. சம்மதமா? தங்கள் பாட்டை கேட்கத்தான் நாங்கள் எல்லோரும் தயாராக இருந்தோமே தவிர இப்படி ஒரு திட்டத்தை கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் பாண்டிய நாட்டு பாடகர்கள் இசையில் இணைத்தவர்கள் அல்ல. ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நாளை காலையில் இதே சபையில் போட்டியை வைத்துக் கொள்ளுவோம். அதுவரை தாங்கள் எனது விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆஸ்தான பாடகர்களே, உங்களில் யார் ஹேமநாதருடன் போட்டிக்கு பாடப்போகிறீர்கள் என்று முடிவு வைத்து விட்டீர்களா? மன்னா, யார் பாடப்போகிறீர்கள் என்று கேட்பதை விட யார் உயிரை விட போகிறீர்கள் என்று கேட்பது சால சிறந்தது. ஹேமநாதருடன் போட்டியிட்டு பாட எவரால் முடியும் வேந்தே? தங்கள் கட்டளைக்காக பாடி தோற்று எங்களால் இந்த பாண்டிய நாடு இசையில் இன்னொருவருக்கு அடிமையாவதை விட இறப்பது மேலல்லவா? எல்லா வகையிலும் சிறப்புற்ற நம் நாடு இசையிலே மற்றொருவனுக்கு அடிமையாவதா? அதுவும் நடக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவருடன் பாட எங்களில் ஒருவருக்கும் திறமையும் கிடையாது. முடிவாக உங்கள் கருத்து. பதில் கூறும் நிலையில் நாங்கள் இல்லை அரசே. அப்படி என்றால் போட்டிக்கு பாட உங்களில் யாரும் முன்வர மாட்டீர்கள் அல்லவா? தங்கள் கட்டளைப்படி நடக்க முடியாத நிலையில் இருக்கும் எங்களை மன்னித்து விடுங்கள் வேண்டே. பாண்டிய நாட்டுக்கு இப்படியும் ஒரு சோதனையா? சரி, நாடும் மக்களும் தாங்களும் நல்வாழ்வு வாழ ஆலயத்தில் அன்றாடும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றாரே பானபத்திரர், அவரை போட்டிக்கு பாட சொல்லலாம். பானபத்திரரா? அமைச்சரே, அவர் பக்தி பாடல்களை நன்றாக பாடுவாரே தவிர சங்கீதத்தில் மேதை அல்லவே. மன்னர் மன்னவா, வந்திருக்கும் ஹேமநாத பாகவதர் சங்கீதத்தில் என்னதான் மேதையாக இருந்தாலும் அவரிடத்தில் ஆணவம் இருக்கிறது. நமது பானபத்திரர் இசையில் தேர்ச்சி பெற்றவராக இல்லாவிட்டாலும் இறைவனின் அருள் அவரிடம் நிறைந்திருக்கிறது. ஆகவே அருள் ஆணவத்தை வென்றுவிடும் என்று என்னுள் தோன்றுகிறது. இதை யோசியுங்கள், என் மனம் ஒன்றும் சரியில்லை. காவல உடனடியாக சென்று நமது பானபத்திரரை மன்னர் அழைப்பதாக அழைத்துவார்.
சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை சொல்லாலும் மனதாலும் சுடர் கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர வைத்தாய் கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் வடிவான சதுர்வேதனே சதுர்வேதனே கருணை பொழி மதுரையில் தமிழுலகம் வாழவே கண் கொண்ட சிவநாதனே கண் கொண்ட சிவநாதனே மன்னர் உங்களை உடனடியாக அழைப்பதாக காவலர்கள் வந்திருக்கிறார்கள். மன்னரா? எதற்காக இந்த திடீர் அழைப்பு? எல்லாம் நன்மைக்காகத்தான் இருக்கும். சென்று பார்த்து வாருங்கள். உம்மால் வெற்றி பெற முடியும் என்பது எங்களது அபிப்பிராயம். மறுக்காமல் நாளை காலையில் போட்டியில் கலந்து கொள்ளும். ஹேமநாதருடன் போட்டியா? பாடி நான் வெற்றி பெறவா? இல்லை மன்னர், இல்லை. எனக்கு தெரிந்தவரை அவருக்கு சமமாக பாட ஒருவருமே கிடையாது. எல்லோருமே இப்படி மறுத்துவிட்டால் நமது நிலைமை என்ன ஆவது? ஆனரே, பாண்டிய நாட்டின் மானத்தை உமது கையில் ஒப்படைக்கிறேன். எங்களை காப்பது உங்களது கடமை. அரசே, நானும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஹேமநாதருடன் பாடி என்னால் வெற்றி பெறவே முடியாது. மாணவத்திரே, நீர்தான் நாளை ஹேமநாதருடன் போட்டிக்கு பாட வேண்டும். இந்த நாட்டுக்கு பெயர் தேடி தர வேண்டும். இது அரசகத்திலே திலகவதி, நான் எவ்வளவோ மறுத்தும் வேண்டி கேட்டுக்கொண்டும் என் விண்ணப்பத்திற்கு வேந்தர் செவிசாய்க்கவில்லை. முடிவாக அந்த ஹேமநாதருடன் நான் தான் பாடியாக வேண்டும் என்று கடுமையான கட்டளையிட்டு விட்டார். ஹேமநாதருடன் பாடவா? அவர் பாட்டு உலக பிரசித்தி பெற்றது என்று தாங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள். அவருடன் பாடி உங்களால் வெற்றி அடைய முடியுமா? ஒரு காலம் முடியாது திலகா, ஒரு காலம் முடியாது. பிறகு உங்களின் முடிவு? போட்டியில் பாடி என்னால் பாண்டி நாடு இசையில் ஹேமநாதருக்கு அடிமையாவதை விட இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு எங்காவது போய்விட்டால்? அனைத்தும் உணர்ந்த தாங்களா இப்படி பேசுவது? எங்கு ஓடினாலும் இந்த பழி விடாது நம்மைத்தானே தொடர்ந்து வரும். சுவாமி, இங்கேயே இருந்து வெற்றியடையும் வழியை தேடுங்கள். பாட்டு சிறந்தது பாண்டிய நாடு என்பதை வந்திருக்கும் பாடகருக்கு தாங்களே உணர்த்துங்கள். திலகா, ஹேமநாதரிடம் உள்ள இசையின் மகத்துவம் அறியாமல் பேசுகிறாய். அவருடன் என்னால் எப்படி பாட முடியும்? மன்னிக்கவும், வந்திருக்கும் பாடகர் தான் ஆணவத்தோடு பேசுகிறார் என்றால் தாங்களுமா இப்படி பேசுவது? நீ என்ன சொல்லுகிறாய்? என்னால் எப்படி பாட முடியும், என்னால் எப்படி பாட முடியும் என்று சொல்லுகிறீர்களே. நான் எனது என்ற வார்த்தைகளே நமக்கு எதிர்த்து. இத்தனை நாட்களாக நீங்கள் பாடுவதும் பாக்களை எழுதுவதும் நாம் வாழ்வதும் நம் கையிலா இருக்கிறது. நமக்கெல்லாம் மேலாக ஒருவர் இருந்து கொண்டல்லவா நம்மை வாழ வைக்கிறார். அவரிடம் சென்று தாங்கள் முறையிட வேண்டியதுதானே. அரும் சாதனே நீ இருக்கையிலே எனக்கே
சோதனை இறைவா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை பேசும் அழைத்தும் மாறாதிருப்பதல்ல பேசும் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகர்க்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா தென்னமரம் தேக்க மரம் வேப்ப மரம் புளிய மரம் சந்தன மரம் மாமரம் எல்லாத்தையும் வெட்டி ஒன்னா கட்டி கொண்டுட்டு வந்திருக்கேன் தாயே விறகு வாங்கலியோ விறகு ஏன்பா விறகு வில கொடுத்து வாங்குற அளவுக்கு நிலைமை வந்துருச்சா என்ன தாயே பண்றது காலம் கட்டு போச்சு சரி சரி விறகு என்ன வில அதிகம் இல்ல தாயே பத்து வராக அரப்பாவி விறகுக்கா வில பத்து வராக இன்னொரு தடவை கேட்டீங்கன்னா பதினஞ்சு வராக விறகுக்கு தான் விலை சொல்றியா இல்ல உனக்கும் சேர்த்து விலை சொல்றியா என்ன விலை கொடுத்து வாங்க உங்க தாத்தா நாளையும் முடியாதா பதினஞ்சு விறகம் கொடுத்து வாங்குற அளவுக்கு உன் விறகு என்ன அவ்வளவு உயர்வா ஐயா இதுல ஒரு விறகு எடுத்து வச்சா உங்க வீட்டு கல்யாணத்தை முடிச்சு போடலாம் இன்னொரு விறகு எடுத்து வச்சா உங்க கதையே முடிச்சு போடலாம் சிரிக்கிறியா கட்டையில உறவு என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா
இருக்காங்க. என்ன? வாயா. என்னடா? நீ மட்டும் கட்டையில போகாம கழுத மேல ஏப்பா போங்கடா. ஏப்பா, நீ என்ன விறகு விக்கிற ஆள் தானா? ஏப்பா, நீ என்ன விறகு வாங்குற ஆள் தானா? ஏ, எப்படி தெரியுது? என்ன பார்த்தா விறகு வாங்குற மாதிரி தெரியலையா? ஏ, எப்படி தெரியுது? என்ன பார்த்தா விறகு விக்கிற மாதிரி தெரியலையா? யார் அவன்? பொல்லா விவகாரம் முடிச்சவன் போல இருக்க. யார் அவன்? பொல்லா தகராறு பிடிச்சவன் போல இருக்க. விறகு வாங்க ஆளப்பார ஆள். ஏப்பா, இது என்ன விறகு? தாயே, இது சாதாரண விறகு இல்லைங்க. இந்த விறகோட பெருமையை வாயால சொல்ல முடியாது. விறகுல அப்படி என்னப்பா பெருமை இருக்கு? அம்மா, இதுல ஒரு விறகு எரிச்சா சந்தன வாசனை, இன்னொரு விறகு எரிச்சா சம்வாது வாசனை, இன்னொரு விறகு எரிச்சா சாம்பிராணி வாசனை, இப்படி பல வாசனை. விறக விட உன் பேசி நல்லா இருக்குப்பா. தாயே, பேச தெரியலன்னா உங்ககிட்ட எல்லாம் பொழைக்க முடியுங்களா? உனக்கு எந்த ஊரப்பா? நமக்கு மலைநாடுங்க. அப்படின்னா? நான் மலையில குடியிருக்கிறவன். அந்த மலை எந்த ஊர்ல இருக்கு? இந்த உலகத்திலேயே பெரிய மலை நம்ம மலை தானுங்க. பொருளும் மூட்டை
கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழையை நம்பி வெத வெதச்சாரு பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழையை நம்பி வெத வெதச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா கர்ப்பவேஷமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேஷமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா உடிக்காதே உடிக்காதே டே கானடா குறிச்சி நாளைக்கு நம் பாண்டிய நாட்டின் சார்பாக என்னோடு போட்டியிட்டு பாடப்போகிறோம் யார் யாரோ பத்திரரா என்ன சொல்லிட்டு இவன் வளர்றாங்க பத்திரர் இல்லைங்க புத்திரரா ரெண்டு பயிர்களும் வளர்றானுங்க நீ திருத்தி சொல் பத்திரரும் இல்ல புத்திரரும் இல்லைங்க பானபத்திரர்னு ஒருத்தர் யார் அவன் கோவில்ல பஜன பாடல்களை எல்லாம் பாடுறவரா வேதனை 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 நல்ல ஒரு ஆஸ்தான வித்வானாக என்னுடன் போட்டியிட்டு பாடக்கூடியவர்கள் கிடைக்கவில்லையா என்னடா இது இந்த மதுரைக்கு வந்த சோதனை ஆஸ்தான பாடவரா குளிர்தாசி வந்து மொடக்கிட்டு கிடக்கானா ஏ உங்க கூட பாடணும்னு சொன்ன உடனே விழுந்தவன் தான் ஒருத்தனும் இன்னும் எந்திரிக்கலையா குரு அதில் சந்தேகம் என்ன பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டுக்கு அடிமை சரி நீங்கள் எல்லோரும் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நானும் எடுக்க வேண்டும் நாளை காலையில் நான் பல்லவிய தொட்டதும் அந்த பாணன் கீழே விழுந்து விடுவான் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் ஓய்வெடுத்து na 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 ஆட பழைய பரமசிவா இன்னைக்கு என்னடா நம்மளை இப்படி சோதிக்கிற விறகு வைக்கல பொழுதும் போச்சு புள்ளிய வாங்க படுக்கிறதுக்கு வசதியா சத்திரத்தை கட்டி போட்டு வச்சிருக்கேன் தூங்க விடாது போல இருக்கே ராத்திரி பொழுது எப்படி கழிக்கிறது
जुम्मा को जाना
ஜுமக்கு ஜன ஜுமக்கு ஜுமக்கு திந்தா திந்தா ஆ ஜுமக்கு ஜுமக்கு திந்தா இந்தா சரிக சரி சரி மனித ஜீவிதத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாட்டம் யாரு பாடினார்கள் நீ கேட்டாயா ஐயோ இங்க யாரும் பாடலீங்களே நான் தூக்க வராம கொஞ்ச நாளி கத்துனே சாமி உங்க தூக்கம் கெட்டு போச்சா சிவசிவா தெரியாம கத்தி விட்டனுங்க மன்னிச்சுக்கங்க அட பாவி அசையும் பொருளெல்லாம் ஒரு நாளைக்கு அப்படியே நின்று விட்டது அப்படிப்பட்ட ஒரு பாட்டை கத்தினே என்கிறாய் இது சாதாரணமான மனிதன் பாட்டே அல்ல அந்த நாதத்திற்கே தலைவனாகிய வேதநாயகம் பாட்டே கருதுகிறேன் நீ யாரப்பா என்ன சாமி என்னென்னமோ கேக்குறியா பேயிறியா உங்க பாட்டை ஒண்ணு நமக்கு புரியலையா நான் கொசுக்கடி தாங்க முடியாம கொஞ்ச நாளை புலம்புனேங்கிறேன் அதனப்படி புலம்புறேங்கிறீங்க அப்பா என் பாட்டுக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்று ஆணவம் கொண்டிருந்தேன் அது இன்றோடு தொலைந்தது காரணம் என் பாட்டிற்கு மனிதர்கள் தான் தலை அசைப்பதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அசையும் பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசையும் ஒரு பாட்டை இந்த பாண்டிய நாட்டில் தான் கேட்டேன் அப்பா இந்த இசையை நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய் இந்த ஊர்ல பானபத்திரர்னு ஒருத்தர் இருக்காருங்க பானபத்திரர் இந்த கோயில்ல பக்தி பாடலாம் பாடுவாருங்களே அந்த பானபத்திரர் இந்த ஊருக்கு யாரோ புதுசா பாகவதர் வந்திருக்காரா எல்லாத்தையும் போட்டிக்கு இழுக்கிறாராமே அவரு கூட நாளைக்கு பானபத்திரர் போட்டி பாட்டு பாட போறாருங்க விவரமா சொல்லப்பா அந்த பானபத்திரர் கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக கொண்டுகிட்டு போய் விட்டாங்க அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தார் தலையால தண்ணி குடிச்சு பார்த்தார் நம்ம மூளைக்கு ஒண்ணு சங்கீதம் ஏறலீங்க மடப்பயல ஞான சூன்யம் போனா உனக்கு சங்கீதமே வரலன்னு அடிச்சு விரட்டி விட்டு விட்டாருங்க அப்புறம் என்னங்க செய்யறது வயிறு இருக்குங்களே விறகு வெட்டி புழைச்சுக்கிட்டு இருக்கணுங்க என்னைக்காவது பொழுது போகலன்னா அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டுல அப்படியே எடுத்து விடுறதுங்க அம்படிச்சேன் ஐயா சாமியா சாமியா என்ன என்ன வேறுவே எங்க மவரையில பானபத்திரரிடம் கற்றுக்கொண்டு பிரயோஜனம் இல்லாமல் போனவனே இப்படி பாடினால் நாளை பானபத்திரர் வந்து முகாரி ஆமா முகாரி ஏ முகாரி ஏ பைரவம் ஏ செஞ்சுருட்டி
எல்லாம் உங்க சிச்சியர்களா? இல்ல, என் பிராரப்த கர்மம். கர்மம், கர்மம், கரகம். நாளை குடிவதற்குள் பாண்டிய நாட்டு எல்லை விட்டு பறந்து விட வேண்டும். என்ன ஆபத்து இப்போது? என்ன ஆபத்து? குருவே, நாளை இசை நிகழ்ச்சி. ஐயா, ஏன் இந்த திடீர் புறப்பாடு? எல்லாத்தையும் சுருட்டி புறப்படுவதற்கு தயாராக இருங்கள். போங்கள், ஓடுகடா, ஓடுகடா. மோரகட்டை பாரு, எல்லாம் ஐயனார் கோயில் உருவார மாதிரி. ஐயா, என்ன எழுதுறியே? கொஞ்சம் சும்மாரப்பா, சும்மா ஊரை விட்டு போறீங்களா? என்ன பயம் இருக்கியா? என்ன இருக்கு பயம்? என் பாட்டை கேட்டே ஊரை விட்டு போறீங்களே? எங்க வாத்தியார் பாட்டை கேட்டா இந்த உலகத்தை விட்டே போயிடுவோ போல இருக்க. அப்பா, நீ யாரோ எவரோ ஆண்டவன் போல் சமயத்தில் வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றி எனக்கு நல்ல புத்தியை போகட்டுமா? மன்னரையோ பாணபத்திரையோ பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது. இதோ என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன். இதை உன்னுடைய ஆசானிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. அவருக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை நான் அடியாளு பாண்டிய நாட்டிலே ஒரு விறகு பட்டியின் பாட்டிருக்கின்ற ஹேமநாதன் அடிமையப்பா வருகிறேன். ஐயா, போறியடா? மொள்ள போங்க, விழுந்துடாதீங்க. ஐயா, மொள்ள மொள்ள. ஐயா, ஐயோ, எம்பெருமானி, பொழுதும் புலர்ந்து விட்டது. போட்டிக்கு பாட காவலர்கள் அழைக்கவும் வந்து விடுவார்கள். இன்னும் உன் இதயம் இறங்கவில்லை. என் இடையூறு தீர ஒரு நல்வழியும் செய்யவில்லை. ஆண்டவா, ஹேமநாதருடன் பாடி என்னால் இந்த பாண்டி நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுவதை விட உன் திருவடிகளில் என் உயிரை விடுவதே மேல். அவதை பத்தி எந்த முடிவுக்கு போயிடாதீங்க. ஆண்டவன் உங்க பக்கம்தான் இருக்காரு. செய்ய உங்களுக்கு. நீ என்னப்பா சொல்லுகிறாய் திலகவதி? யார் இவர்? நூறு பேர் ஒன்றும் சொல்லவில்லை. உங்களை கேட்டார், இங்க அழைத்து வந்தேன். நம்மள உங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா உங்க எல்லாரையும் நமக்கு தெரியுங்க. சரி, விஷயம் என்ன? நீ எங்க வந்தாய்? உங்களை பாட்டு போட்டிக்கு இழுத்தாரே அந்த பாகவதர், அவரு போயிட்டாருங்க. என்னப்பா சொல்லுகிறாய்? உண்மைதானுங்க. உங்க கூட பாடுறதுக்கு பயந்துகிட்டு இந்த ஊரை விட்டே மூட்டை கட்டிட்டாருங்க. பாண்டி நாட்டிற்கு என் திறமை அனைத்தும் அடிமை. இங்கனும் ஹேமநாத பாகவதர். இப்படி அவர் எழுதி கொடுத்து விட்டு போவதற்கு காரணம் நீங்க பாடுற பாட்டுல ஒண்ணு எடுத்து விட்டேன், அம்பிடிச்சேன், மனுஷன் ஆடி அசந்து விட்டேன். என் பாட்டு உனக்கு எப்படியப்பா தெரியும்? நீங்க தான் தினம் நமக்கு முன்னால பாடிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த பாட்டுல தான் ஒண்ணு எடுத்து விட்டேன். எல்லாம் ஒரே அதிசயமா இருக்கிறது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒன்னும் புரியல? புரியவில்லையப்பா. என்ன நல்லா பாருங்க, புரியும். நல்லா பாருங்க. ஆஹா, ஆண்டவனே, எம்பெருமானே, இறைவா, இதுவும் உன் விளையாட்டுத்தானா? உன் திருவிளையாடல் அல்லாமல் வேறு யார் இந்த நாடகம் ஆட முடியும்? இறைவா, எங்களுக்காக விறகு சுமக்க வேண்டுமா? எளியோர் கிளியோனே, நாட்டின் மானம் காத்து ஆணவத்தை அகற்றி அமைதியை நிலைநாட்டி அருட்பெறும் கடலே, உனது விளையாட்டே விளையாட்டு. இப்படியெல்லாம் வேடிக்கையாக விளையாடுவதுதான் அவரின் திருவிளையாடல். முருகா, உன் சினம் தெளிந்ததா? அப்பா,
ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன். என்னை மன்னியுங்கள். பாதகமில்லை. பழத்தின் காரணமாக நீ இங்கு வந்து நின்றதால் இன்று முதல் இந்த இடம் பழம் நீ என்று உன் பெயரிலேயே ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்கட்டும். அத்துடன் மட்டுமல்லாம் நீ கோபமாக வந்த குன்றின் மேல் நின்றதால் இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலையத்தோர் வழிபடட்டும். நல்லருள் புரியுங்கள். நலமடைவாயார். மகாதேவ், மகாதேவா, முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து சரியாக நின்றாயே. எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமல் போய்விடுவோ என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமார வாழ்த்துகிறேன். தமிழ் மூதாட்சியே, தரணியெல்லாம் மொழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தன்னளவற்ற தாயே, தமிழே, தமிழின் அமுதமே, வாழ்க உன் தொண்டு. உலகில் நல்லறம் அல்லாதது என்ன? இல்லறம் அல்லது நல்லறம் என்று. நன்று புகந்தனே, நன்று என்பது என்ன? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அபாயம் நீங்க ஒரு வழி சொல். சிவாய நமதென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. உலகில் அனைத்தும் கற்றது யார்? தேவி, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல். தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். வேருடன் கெடுவது, ஊருடன் பகைக்கின் கண்ணற போற்றுவது, எண்ணும் எடுத்தும் இனி நீ வேண்டுவது பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்தால் ஐயனே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அவ்வையே சொற்றமிழால் எம்மை பாடுக. வாசி வாசி என்று வாசித்த தமிழ் சிந்தைதனில் நின்று அவாவினாரிந்த அவை தமிழ் கொண்டு கவி அவ்வையே, உனது தமிழும் சுவையும் குரலும் இனிமையும் சொல்லும் பொருளும் கருத்தின் ஆழமும் கண்டு கழிப்படைந்தோம். வாழ்கனின் குலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் இன்பச்சுவை சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் நவரச வித்தானவன் சித்திக்கும் நவரச வித்தானவன் பத்து
ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையுண்டு தான் என்று சொன்னானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையுண்டு தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்ணைக்கு தந்தானவன்